மக்களே, வெல்கம் டு தமிழ் டாக் 365 சேனல். இன்னைக்கு நேத்து இல்ல ஆப்பிள் பார்த்து சொன்னாலே மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது ஆப்பிள் போனா தான் இருக்கும். அப்புறம் தான் ஆப்பிள் ஃப்ரூட் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த அளவுக்கு உலகத்தையே இம்ப்ரெஸ் ஆக்கி வச்சிருக்கு இந்த ஆப்பிள் லோகோ. ஏன் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் ஃப்ரூட்ட லோகோவா செலக்ட் பண்ணாரு? செலக்ட் பண்ணதும் இல்லாம கொஞ்சம் பழத்தை கடிச்சு வச்ச மாதிரி டிசைன் பண்ண காரணம் என்ன? வாங்க ஆப்பிள் லோகோவை பத்தி பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் கொஞ்சம் கோவப்படாம நீங்களும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ், ஸ்டீவ் வாஸ்னாய் மற்றும் ரொனால்ட் வேன் இவங்க மூணு பேர் சேர்ந்தா ஆப்பிள் கம்ப்யூட்டர் கம்பெனியை 1976 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள்ன்ற பேரை ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு செலக்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவர் ஃப்ரூட்டேரியன் டயட்டை ஃபாலோ பண்ணுவார், அதாவது ஃப்ரூட் சாலட் மட்டும் சாப்பிட்டு டயட்ல இருப்பார். அப்போ அடிக்கடி ஆப்பிள் தோட்டத்துக்கு போய் ஆப்பிள் பழம் சாப்பிடுவார். அவருக்கு பிடிச்ச பழம் ஆப்பிள். அதையே கம்பெனிக்கு ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ்னு வச்சுட்டாரு. ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்றப்போ அந்த சென்டென்ஸ் சிம்பிளா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நம்பி அவர் இந்த நேமா வச்சாரு. இன்னைக்கு அந்த ஆப்பிள் நல்லா வளர்ந்து டெக்னாலஜி வேர்ல்டுலயே லீட் பண்ற அளவுக்கு நினைச்சு நிக்குது. சரி, அடுத்து எப்படி ஆப்பிள் லோகோவை முடிவு பண்ணாங்கன்னு பாக்கலாம். ஆப்பிள் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் லோகோ பாத்தீங்கன்னா 1976 இப்படிதான் இருந்தது. சயின்டிஸ்ட் ஐசக் நியூட்டன் ஆப்பிள் மரத்து கீழே உட்கார்ந்திருந்த மாதிரியும் ஆப்பிள் கம்ப்யூட்டர் கோட் மேலே கீழே எழுதி இருக்கும். நியூட்டன் எர்த் கிராவிட்டியா ஆப்பிள் விழுந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ அதை லிங்க் பண்ற மாதிரி ரொனால்ட் வேன் இதை டிசைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாரு. ஆனா ஒரு வருஷத்துலயே அந்த லோகோவை மாத்திட்டாங்க. ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு அந்த லோகோ பிடிக்கல. காரணம், லோகோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் பழசாவும் கம்பெனிக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணாரு. அந்த லோகோவை ஆப்பிள் ப்ராடக்ட் மேல பிரிண்ட் பண்றது கஷ்டம்னு நினைச்சாரு. ராப் ஜானோஃப்னு ஒரு ஃபேமஸ் லோகோ டிசைனர் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு சிம்பிளா மாடர்னா ஒரு லோகோ வேணும்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருக்காரு. ராப் ஜானோஃப் சிம்பிளா ஆப்பிள் ஃப்ரூட் மேல ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி அப்புறம் ஃபுல் ஆப்பிள் ஃப்ரூட்ல ஒரு பைட் பண்ற மாதிரி டிசைன் பண்ணி ஃபைனல் பண்ணாரு. இந்த பைட் எதுக்குன்னா, ஃபுல் ஆப்பிளா பார்க்கும் போது அது செரி டொமேட்டோ மாதிரி தெரிஞ்சது. அதனால ஒரு பைட் இருக்கிற மாதிரி வச்சு ஆப்பிள் ஃப்ரூட் மாதிரி தெரியும்னு டிசைன் பண்ணேன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. பைட்டுங்கிற வார்த்தை கம்ப்யூட்டர் சம்பந்தமான வார்த்தைங்கனால இதை ஃபிக்ஸ் பண்ணி 1977 தான் லோகோவா வச்சுட்டாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டார்டிங்ல ஆப்பிள் ஃப்ரூட்டுக்கு நிறைய கலர்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருந்தாரு. அடுத்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் அவருக்கே புரிஞ்சது ஆப்பிள் லோகோ நிறைய கலர்ஸ்ல இருக்கிறதுனால பிரிண்ட் பண்றதுக்கு ரொம்பவே செலவாகுதுன்னு. அடுத்து 1998 தான் ஃபுல் பிளாக் கலர்ல ஆப்பிள் லோகோ மாறுச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன மாற்றங்களோட ஒயிட், சில்வர், குரோம் கலர்லையும் ஆப்பிள் லோகோ வர ஆரம்பிச்சது. எந்த கலர்ல இருந்தாலும் சரி, இப்ப இந்த ஆப்பிள் உலகம் ஃபுல்லா வேகமா ஸ்ப்ரெட் ஆகுறது இதோட ஃபாஸ்ட் சேல்ஸ்லயும் கம்பெனியோட ப்ராஃபிட்லயும் நல்லாவே தெரியுது. உங்களுக்கு ஆப்பிள் லோகோ பத்தி வேற ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு தமிழ் டாக் 365 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும். டேக் கேர், பாய்.